வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இதோ தீபாவளி நெருங்கிருச்சு, ஸ்வீட்ஸு பலகாரம்னு தடபடலா. ஒவ்வொரு வீட்லேயும் என்ன செய்யலாம்னு அம்மாக்கள் எல்லாம் யோசித்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் தீபாவளின்னா எங்கள் மாமியாரோட லட்டு, மிக்சர், அல்வா, முள்ளுமுறுக்குன்றது ஸ்டாண்டர்ட் ரெசிபீஸ் ஒவ்வொரு தீபாவளிக்கும் உண்டு. தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லி, சட்னி, கேசரி ப்ளஸ்ஸு உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போண்டா ஒரு பெரிய பாத்திரம் நிறையா செஞ்சுருப்பாங்க. நான் நினச்சிக்குவேன் இவ்வளவும் எப்படி காலியாகும்னு. ஆனால் மதியம் பார்த்தா ஒரு போண்டா கூட இருக்காது, எல்லாம் காலியாகிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரத்துக்கு நாம் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் எடுத்து நல்லா நைஸாக அதை நசுக்கிக்கிறோம். அல்லது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பொடியும் பண்ணிக்கலாம். இதோட வாசனை பிடிச்சவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதை வச்சுக்கிறோம், இல்லைன்னா அந்த இடிக்கிறதுல போட்டு இடித்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மசால் தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கடுகு போடுறோம். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு அது செவந்தோடனே நாம் பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் அதை போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறோம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடணும், ஆனால் கலர் மாறக்கூடாது, ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவு வதக்கிட்டு அதோட இப்போது வாசனை பிடிச்சவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நசுக்கிட்டோ அல்லது நைஸாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். உப்பு இந்த மசாலுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கணும். பொடியாக துருவுன கேரட்டு சேர்த்துக்கிறோம். இந்த கேரட்டை பொடி பொடியாக நறுக்கணுன்னா அதில் வேகாது, அதனால் நல்லா நைஸான அதில் துருவி சேர்த்துக்கிறோம் அதை. அடுத்து பச்சை பட்டாணி, இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துருக்கிறேன், வேக வச்சு சேர்க்கணும். காஞ்ச பட்டாணியும் சேர்க்கலாம். அதை முந்தின நாள் நைட்டு ஊற போட்டு காலையில் நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு சாஃப்டாக அதையும் சேர்த்துக்கலாம். காய வேக வச்சு சேர்க்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். நான் வேக போடும்போது உப்பு சேர்க்கலை, அதனால் நம்ம உப்பு சேர்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு போட்டு பார்க்கணும். ஏன்னா போண்டாவோட டேஸ்ட்டு இந்த மசால் டேஸ்ட்டை வச்சு தான். அதனால் நம்ம உப்பு எல்லாம் சரி பண்ணிவிட்டு இதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்குக்கு பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னே அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இன்னொரு தட்டில் வச்சுக்கிறோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக உருட்டினோன்னா நம்ம போண்டா போடும்போது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மசாலையும் ஒரு தட்டில் உருட்டி பால் பாலாக வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் வாசனை பிடிச்சவங்க பூண்டும் சேர்த்துக்கலாம், சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மசால் போண்டாக்கு உரிய அந்த மசால் ரெடி ஆயிடுச்சு, உருட்டி வச்சிட்டோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு காய வைக்கிறோம். இப்போது இந்த போண்டா போடுறதுக்குரிய மாவு ரெடி பண்ணுறோம். ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கிறோம், 2 கப்பு கடலை மாவு சலிச்சிட்டு சேர்க்கணும். அதுக்கு அரிசி மாவு 1 பங்குக்கு கொஞ்சம் குறைச்சி 3/4 அளவு சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு, இந்த மாவுக்கு உரிய உப்பு மட்டும் சேர்க்கணும், ஏன்னா மசாலா நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக நல்லா நம்ம காஞ்ச மிளகாய் நைஸாக மிக்சியில் அரைச்சி எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சும் சேர்க்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படி அரைக்கும்போது 2 வெங்காயமும் வச்சிட்டோன்னா கரகரன் இருக்கும். இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம், கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இந்த அதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிருச்சு இல்லைங்க, இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அதில் சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இது அந்த போண்டாக்கு ஒரு கரகரப்பு கொடுக்கும். நம்ம இன்றைக்கி சமையல் சோடா சேர்க்கலை, ஒரு பிஞ்சு சமையல் சோடா விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க.
இந்த பதத்துக்கு இருக்கணும். பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போது நாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு இப்போ ஒரு துளி போட்டு பார்த்தா காஞ்சிருச்சிங்க. இப்போது அந்த போண்டா மசால் உருட்டி வச்சுருக்குறோம்ல, அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போடணும். இப்போ நம்ம எடுத்து போடுறதுக்கு ஒரு ஸ்பூனால் எடுத்து போட்டால் கூட ரொம்ப வசதியாக இருக்குங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கடலை மாவு நம்ம கரைச்சி 2 நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் திக்காயிரும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த உருளைக்கிழங்கு கவர் ஆகாது. இது மீடியம் ஹீட்டில் இருக்கணும், எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக காஞ்சிச்சின்னா செவந்து போகும், உள்ளே வேகாது. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு 1 நிமிஷம் கழித்து கரண்டி போடுங்க. உடனே கரண்டி போட வேண்டாம். இந்த ஓரத்தில் வாழ்வாலாக வந்திருக்கிறதையெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் முதல்லையே. இதோ நமக்கு சூப்பரான போண்டா ரெடியாயிருச்சு. இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லா மசால் உருண்டைகளையும் மாவுகளை போட்டு முக்கி நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. இப்போது இதில் 3 பாயிண்ட்ஸ் முக்கியங்க. ஒன்று, நம்ம கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையும் சலிச்சுட்டு தான் சேர்க்கணும். போண்டா போட்டு எடுக்கும்போது அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். பேட்டர் ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்தால் அவுட்டர் ரயல் ரொம்ப மொத்தமாக இருக்கும், தின்னாக இருந்தால் உருளைக்கிழங்கு கவர் ஆகாது. அதனால் பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடியாகிருச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.